வையகம் வாழ்க வளமுடன். அன்பர்களது வினாக்களுக்கு அருட்தந்தை அவர்கள் விளக்கமளிக்கின்றார்கள். வினாக்கள் எழுப்ப வேணுமானால் நீங்க கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். என்ன, அந்த பிரபஞ்சம் முழுவதும் எப்படி உற்பத்தி ஆச்சு என்பது, இது விஞ்ஞானமும் இருக்குது விஞ்ஞானமும் இருக்குது. ஆகையினால உங்களில் எத்தனையோ பேர் விஞ்ஞான கருத்து உடையவர்களாக இருக்கலாம். அந்த அடிப்படையில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிடுவேன்னு நான் சொல்ல முடியாது. தெரிஞ்சா சொல்லுவேன், தெரியா போனா கையை ஆட்டிடுவோம். அறிவு அறிவு என்றதம்மா, முதல்ல ஒரு ஜீவனுக்கு எத்தனை புலன்கள் அமைந்திருக்கிறதோ அந்த புலன்களை கொண்டு அந்த ஜீவன் இயங்கி இருக்கிறதுனால அந்த புலன்களை கொண்டு ஓரறிவு ரெண்டறிவு, அதாவது தாவரங்களெல்லாம் தொடு உணர்வு மாத்திரம் உடையது ஓரறிவு. அதன் பிறகு புழுவுக்கு அந்த ஓரறிவோடு நாவு உணர்வும் வந்துவிடுது, அது ரெண்டறிவு. மூக்கு வந்துடுது வண்டுக்கு, அது மூவறிவு. இப்படி புலன்கள் எத்தனை உண்டாகுதோ அதுக்கு தகுந்தவாறு அத்தனை அறிவு. அதெல்லாம் அது ஐயறிவு. அதுக்கு அதாவது கண் இருக்குது, காது இருக்குது, மூக்கு இருக்குது, நாக்கு இருக்குது, உடல் இருக்குது, அதனால ஐயறிவு. அது எத்தனை புலன்கள் இருக்குதுன்னு கணக்கெடுங்க, அத்தனை அறிவுடையது அந்த ஜீவன். ஈரறிவுடைய பேன்கள் அதுக்கு அது அது உற்பத்தி ஆகி வந்த இடம், அது இயங்கிக் கொண்டிருக்கிறது, அது யார் பெற்றெடுத்தது, அது பார்த்தீங்கன்னா அந்த ஈரறிவுலேருந்து தான் அது வந்திருக்கும். அதனால அந்த ஈரறிவோட வாழுது, புழு போல வாழுதுன்னு வச்சிங்களேன். அதுக்கு 16 காரணங்கள். ஒரு மனிதனண்ட ஏற்படக்கூடிய ஒருத்தருக்கொருத்தர் ஏற்படக்கூடிய வித்தியாசங்கள் 7 வித்தியாசம்தான். 7 சம்பத்துக்கள்ல தான் வித்தியாசம் இருக்குது. அந்த 7 வித்தியாசங்கள் ஏற்படுவதற்கு காரணம் 16. 7 சம்பத்து என்னன்னா உருவமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம். இந்த 7 தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசமா இருக்கும். ஆனா இந்த 7 வித்தியாசங்கள் எப்படி வருது பாத்தீங்கன்னா, கருவமைப்பு, ஆகாரம், காலம், தேசம், கல்வி, தொழில், அரசாங்கம், கலை, முயற்சி, பருவம், நட்பு, பழக்கம், ஒழுக்கம், வழக்கம், இவற்றுக்கு ஏற்ப உருவமைப்பு, குணம், அறிவின் உயர்வுக்கு ஏற்றி உடல் வலிவு, சுகம், செல்வம் மனிதர்க்குண்டாம். அந்த 16 இப்போ நீங்க இங்கே பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. இப்போ இன்னொரு நாட்டில், பொது உடைமை நாட்டில் போய் நீங்க வாழறீங்க. உங்களுடைய குணாதிசயம், செயல்கள் எல்லாம் மாறிடும் அதுக்கு தகுந்தவாறு. அதே போல நீங்க ஒரு அளவில் கல்வியை உயர்த்தி கொண்டிருக்கீங்க. அந்த கல்விக்கும் இதுக்கு முன்ன நீங்க கற்ற கல்விக்கும் வித்தியாசம் இருக்கு. அதுபோல கல்வியினால வித்தியாசம், இடத்தினால வித்தியாசம், தேசத்தினால வித்தியாசம், வயதுனால வித்தியாசம், இவைகளெல்லாம் எல்லாரும் 16 வகையில மனிதன் மாற்றம் பெற்றுக் கொண்டே வர்றான். இந்த 7வது பிறவி எங்கேயோ இல்லைங்க, நம்ம வீட்டிலேயே நம்மோட தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கக்கூடிய கொசு எடுத்துக்குங்க. இதுதான் 7வது அறிவு. அதை ஜெயிக்க முடியுதா உங்களால?
எத்தனை விதமான கருவிகளை வச்சுட்டு இருந்தீங்கன்னாலும் சரி, அத்தனை கருவிகளும் ஒன்று உங்களுக்காக ஒன்னா பண்ணிடலாம், அதுக்கு போய் அது இம்யூனிட்டிக்கு வந்துடும். அது நீங்க நீங்க அடிக்கலாம்னு நினைப்பீங்க, அது ஓடிடும். நீங்க நினைக்கிற போது அது அசைச்சா பிறகு ஓடுறது, அது வேற. இந்த மாதிரி நம்ம கிட்டே இருந்துட்டு நம்ம விட அறிவில மிகுதியா இருக்குது பாருங்க, அதான் அதெல்லாம் ஏழாவது அறிவுன்னு வச்சுக்கோங்க. மடிப்புன்றது இப்போ அங்கிருந்து ஒரு ஒரு நூல் இங்க நான் முறுக்கிறேன், நீங்க அந்த முனையில இந்த முறுக்கு கொஞ்சம் அதிகமாகி போட்டா சில இடங்கள்ல கொடி முறுக்குன்னு சொல்லுவோம் பாருங்க, அத போல அதுலயே இருக்க ஆகி அதாவது ஒன்றின் மேல் ஒன்றாக தடிப்பு ஏறிப்போம். இப்போ தண்ணி கொதிக்கிற போது பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரே இதுல இருக்க, சில இடங்கள்ல அதே தண்ணி ஒன்றோடு ஒன்று ஒன்று மேல ஒன்று ஏறி இருக்கும், அது அங்க ஒன்றும் தெரியாது, ஆனா அது ஒரு கனமா தெரியும். அந்த மாதிரி பொருள் ஒரே பொருள்ல கண்ணாடியே மடிப்பு விழுந்துட்டுன்னா அதுக்கு அந்தாண்டு இருக்கக்கூடிய பொருள் அதுக்கு தகுந்த மாதிரி வேறுபட்டுடும். மடிப்புன்னா சிதறுதல் அல்லது அதை அதனுடைய சீர்கேடு உண்டாகுது. ஏமா அது இல்லாத போன கிரகணமே இல்லை. ராகுகேதுன்றது வேற ஒண்ணும் இல்லமா, நடுமையத்துல சூரியன்ல அணுக்கள் கடைசி நிலை வந்து நியூட்ரான்ன்ற நிலையில வந்து நின்று போது இல்லையா, அது இருட்டாயிடும். அந்த பிளாக் ஹோல் அங்கேயே நிக்க முடியாது, அது இரண்டு பக்கமாக பீரிட்டு ஓடிக்கொண்டே இருக்குது பாருங்க காவாய் போல. அது ஒரு பக்கம் கேதுன்னும் ஒரு பக்கம் ராகுன்னும் வச்சுக்கிட்டாங்க. அதை இந்த ஓட்டம் இப்போ ஒரு சூரியன்ல இருந்து நேரடியாக நீங்க பாத்தீங்கன்னா இந்த பூமி நடுமையத்துக்கு சில நாள் வரும், சில நாள் அந்த பக்கம் போகும், சில நாள் இந்த பக்கம் வரும். அப்படி பார்க்கிற போது நேரடியாக வர்ற போது அப்போதான் அந்த ராகு கேது என்ற அதாவது நிழல் மறைக்கும். அப்படி மறைக்கிற போது கிரகணம், வேற ஒன்றும் இல்லை. கிரகத்தை ஒரு கிரகத்தை இன்னொரு கிரகம் மறைக்கிறது. மாறிடும், அது இயற்கையிலயும் நடக்கிறது, செயல்லையும் முடியும். அதை வந்து அதுக்கு ஒரு வித்தையாகவே வச்சிருக்காங்க, மெட்டாலஜி என்ற வித்தையில எதை ஒன்றையும் மெர்க்குரிய வந்து அதை சூடு தாங்கும்படியான அளவுக்கு அதை கொண்டு வந்துட்டோம்னா அதை வைத்து கொண்டு அதோட மற்ற இதை எப்படி சேர்க்கறதுன்ற போது அதுக்கு அதுக்கு ஒரு வித்தை இருக்குது. அந்த வித்தை சித்தர்கள் எல்லாம் செய்துட்டு இருந்தாங்க. அந்த சித்தர்கள் காலத்துக்கு பின்னால அந்த செயல் முறை வச்சிருக்காங்க, அது யாருக்கும் நேரடியாக கற்றுக் கொடுக்கல, அதனால அது மனிதன் மாற்ற முடியல. அப்படியும் அவங்க செய்து வச்ச வித்தைகளை எல்லாம் இதுல இருந்து எடுத்துன்னு போட்டாங்க, அதாவது மேல்நாட்டவர்கள் வந்து எடுத்துட்டு போன போது ஜெர்மனிக்காரன் என்ன பண்ணா அதுல இரும்ப வெள்ளியாக்கிற வித்தைய டெஸ்ட் பண்ணான், ஆயிப்போச்சு. ஆனா மெட்டல் மாதிரி இதை போல வெள்ளியா போல வெள்ளிய போலதான் இருக்கும், ஆனா இது இந்த ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ஸ்பெசிபிக் கிராவிட்டி இருக்குது பாரு. தண்ணீர்ல போட்டா இத்தனை தண்ணீருக்கு இத்த வெயிட்டுக்கு அதா இருக்கணும்ன்ற பொண்ணு பொண்ணு வந்து 20% இருக்கணும், தண்ணீர் 1% இருக்குமே ஆனால் அதே அளவுக்கு பொண்ணு போட்டா 20% வெயிட் இருக்கணும். அப்படி இருந்தாதான் சயின்ஸ்ல வந்து அதை ஒத்துக்கொள்வாங்க. அப்படி வர்றபோது ஒத்துக்கொள்ள முடியல, இங்க கொஞ்சம் வித்தியாசம் வந்தது. அதனால
ஜெர்மன் சில்வர் இட்டு எல்லா சாப்பாடுக்கு அதோடு நின்று போச்சு. அதோ கூட அதே போல இங்கிருந்து ஒருத்தர் போயிருந்தார், போகர் என்ற ஒரு சித்தர் எங்கள் சைனாவுக்கு. அவர் வந்து அவங்களுக்கு இந்த வித்தையெல்லாம் கற்றுக் கொடுத்தாரு. அவங்க என்ன செய்தாங்கன்னா, அந்த தங்கம் செய்கிற வித்தையை அது சிலர் செய்து பார்த்தான், அது வந்துட்டுது, தங்கமாக வந்துட்டுது. ஆனால் இந்த கால அந்த காலத்துப்படி உரை போட்டால் தங்கம்தான், பார்க்கறதுக்கு தங்கம்தான், எல்லாம் தங்கம்தான். ஆனால் அந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிக்கு வந்ததுன்னா பங்கம், அது ஒத்துக்காது. அதுக்கு ஒத்துக்காத போது அந்த தங்கத்தை என்ன பண்ணாங்க, பல்லு கட்டுறதுக்கு தான் வச்சுக்கிட்டாங்க. இப்போ அந்த மாற்றங்கள் நடந்துதான் இருக்குது. கட்டாயம் பின்ன இயற்கையிலே இப்ப இருக்கக்கூடிய தனிமங்கள்லாம் எந்த, அதாவது வித்வானோ அல்லது சயின்டிஸ்டோ ஏதாயிலும் ஒண்ணு செய்தாங்களா? இல்லை, எல்லாம் இயற்கையில. அதாவது பூமி சுழண்டுட்டே வர்றது இல்லையா, பெரிஃபெரிக்கையும் நடுமையத்துக்கும் உள்ள வித்தியாசத்துக்கு தகுந்தவாறு எந்தெந்த இடத்துல அது நிற்கிதோ அதுக்கு தகுந்தவாறு அந்த தனிமங்களாகத்தான் உற்பத்தி ஆகும். அது எத்தனையாவது டிகிரியில அமைதோ அதுக்கு தகுந்தவாறு அந்த தனிமமாக மாறிவிடும். அது செய்தாலும் நீண்ட காலமாக பரிணாமத்தில் வர்ற மாதிரி மனிதன் உடனடியாக செய்திட முடியாது. அது ரெண்டாவது தேவையே இல்லை. பொண்ணு என்னத்துக்கு தேவை சொல்லுங்க பார்க்கலாம், உதப்படுறதுக்கு தான் உதவுதே தவிர, பொண்ணு அவ்வளோ ஆழத்தில் இருந்து அதை எடுக்கிறதுக்கு மனிதனுக்கு என்ன கஷ்டம் இருக்குது சொல்லு பார்க்கலாம். அப்படி எடுத்துட்ட பிறகு அதை உருக்கி பொண்ணாக்கி கையில் தொட்டுட்டான்னு வச்சுக்க, அன்னையிலிருந்து எவன் தொட்டாலும் அவனை திருநாக்கிட்டே போகும். யார் வச்சிருந்தாலும் பயங்காளியாக ஆக்கிட்டே இருக்கும், பொண்ணுதான் உயர்ந்துகிட்டே இருக்கும், அதை தொட்டவன் எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பான்.